இந்தியன் ஆர்மிக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 140 ஸ்விட்ச் டாக்டிக்கல் ட்ரோன்ஸ் வழங்கப்பட இருக்கு. லடாக் பகுதியில் கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிற இந்த ட்ரோன்கள் வர ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ள டெலிவரி செய்யப்பட இருக்கு. ஹார்ஷான வெதர் கண்டிஷன்ஸ் மற்றும் ஹை அல்டிடியூட்ல இந்த ட்ரோன்கள் செயல்படும். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 4000 மீட்டர் உயரத்துல இந்த ட்ரோன்கள் பறக்கக்கூடிய திறன் கொண்டது. ஐடியோ ஃபோர்ஜ் டெக்னாலஜி நிறுவனம் தான் இந்த ட்ரோன்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்விட்ச் டாக்டிக்கல் ட்ரோன்ஸ் 6.5 கிலோகிராம் எடை கொண்டது. 2 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது. இந்தியா அமெரிக்காவுடைய ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி கிட்ட இருந்து மேலும் 100 GE 404 என்ஜின்களை $700 மில்லியன் வாங்க இருக்கிறாங்க. இந்தியாவுடைய சிறப்பான ஒரு உள்நாட்டு தயாரிப்பு போர் விமானம் அப்படின்னா அது தேஜஸ் மார்க் 1A விமானத்தை சொல்லலாம். இந்த விமானத்தில் அமெரிக்காவுடைய F-404 டர்போ ஃபேன் என்ஜின்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த தேஜஸ் விமானங்களுக்காக சமீபத்தில் தான் 83 404 என்ஜின்களை இந்திய விமானப்படை வாங்கினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்கள் மூலமாக ஆயுதங்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது கந்தஹாரில் நவம்பர் 10ஆம் தேதி தரையிறங்கின விமானங்கள் ஆயுதங்களை டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் தூதரக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை ஏற்றிக்கிட்டு இந்தியா வந்திருக்காங்க. அந்த அன்னைக்கே ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலுக்கு சென்ற இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட C-17 குளோப் மாஸ்டர் விமானம் 40 டன் ஆயுதங்களை டெலிவரி பண்ணியிருக்கு. யாருக்கும் தெரியாம மிகவும் அமைதியா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. கிழக்கு லடாக்ல சீன ராணுவத்தோட மோதல் ஏற்பட்டதா ஊடகங்கள்ல வெளியான தகவலுக்கு இந்திய ராணுவம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறுதிப்படுத்தப்படாத தவறான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. படைகளை வாபஸ் பெறுவது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அது அடிப்படை ஆதாரமற்றதும் அப்படின்னு ராணுவம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் ஏர்பேஸில் உளவு பார்த்துட்டு இருந்த ஒரு நபரை டெல்லி போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து பல்வேறு பாதுகாப்பு ரகசியங்கள் அடங்கின ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. ராஜஸ்தானுடைய பொக்ரான் ஏர்பேஸ் இந்தியாவுடைய ஏர்பேஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. பாகிஸ்தானுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால எல்லை ரீதியாக இந்தியாவுக்கு இது கூடுதல் பலமும் கொடுக்குது. எப்பவுமே இங்கே கூடுதல் பாதுகாப்பு மற்றும் அதீத ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். இந்த நிலையில தான் கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கு பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த நபர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. தள்ளுவண்டியில் காய்கறி விற்கிற கெட்டப்பில் பொக்ரான் ஏர்பேஸ்க்கு பக்கத்திலேயே சில வருடங்களாக அவர் சுற்றி வந்திருக்காரு. இராணுவ தளத்துக்கு உள்ள காய்கறி விற்கிற ஒப்பந்தத்தை வாங்கி அதிகாரிகளுடைய குடும்பத்துக்கு நேரடியாகவே காய்கறி விற்பனை பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் அவர் உளவாளியாக இருக்கலாம் அப்படின்னு டெல்லி போலீஸோடைய கிரைம் பிரிவுக்கு தகவல் வந்திருக்கு. இதனை அடுத்து தான் செவ்வாய்க்கிழமை அந்த காய்கறிக்காரரை கைது செஞ்சுருக்காங்க. அவர்கிட்டிருந்து இந்திய இராணுவத்துடைய பல ரகசிய தகவல்கள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. 34 வயது கொண்ட இவருடைய பெயர் ஹபீப் கான். ராஜஸ்தானில் இருக்கிற பிகேந்தர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இராணுவ அதிகாரி ஒருத்தர்கிட்ட நட்பாகி அவர் மூலமாக முக்கிய இராணுவ ஆவணங்களை பெற்று பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI அமைப்புக்கிட்ட இவர் கொடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்திருக்காரு.